ஃபார்மர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நெல் பயிரை தாக்கக்கூடிய குருத்து பூச்சை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தண்டு தொலைப்பான சொல்லக்கூடிய குருத்து பூச்சை பற்றி பார்க்க போகிறோம். இதனோட பாதிப்பு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எல்லாராலையும் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, குருத்து பூச்சி பாதிப்பு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அப்புறம் என்ன மருந்து தெளிக்கலாம், நிறையா மருந்து இருக்குது இந்த பூச்சிக்கு வந்து, பொதுவாக நிறையா மருந்து தெளிக்கலாம், அதில் வந்து என்னென்ன மருந்து தெளித்தா எந்த டைத்துக்கு கண்ட்ரோல் ஆகுங்கிறத பற்றி இந்த முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதான் அந்த குருத்துப்புலி தாக்கப்பட்ட வயல் வந்து இதுதான். பார்க்கும்போது எந்த பாதிப்புமே இல்லை, பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இளம்பயிரை வந்து இதில் தாக்கவே இல்லை, இளம்பயிரில் வரல அந்த பூச்சி, கருது வந்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து குருத்துப்புலி தாக்கியிருக்கு. அதனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா கருதை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வந்துருக்கும், அப்படியே முழு கருதும் வந்து அப்படியே வெள்ளையாக பதறாகவே ஃபுல்லாகவே பதறாக வந்துருக்கும். நெல்மணியே பிடிக்காது, பால் பிடிக்காது. ஏன்னா வந்து தண்டை வந்து தாக்கிடும், அந்த புழு வந்து தண்டை சாப்பிடும் பொழுது அதுலேருந்து வர கருது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளையாக தான் வரும். இதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த வர கருதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, தாக்கப்பட்ட கருது பூரா வெள்ளையாக தான் வரும், நெல்மணி பிடிக்காது. இது மேலே வந்து உள்வாகமும் இருக்கும், அது வேணால் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்தமாதிரி தண்டை இழுக்கும் போது ஈஸியாக கையோடு வந்துடும். அந்த தண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புழு இருக்கும், ஈஸியாக அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படி கையோட. இதே இந்த புழு வந்து இளம்பயிரில் தாக்கும்போது இளம்பயிரில் வந்து முனித்தொகை வந்து அப்படியே அழுகுன மாதிரி அப்படியே காஞ்சி சுருங்கிடுவோம். அது வந்து குருத்து அழிவும்பாங்க, குருத்தல்கள் மாதிரியே இருக்கும். அதை இழுத்தோம்னா கையோட ஈஸியாக வந்துடும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த புழு இருக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து இளம்பயிரும் தாக்கும், பெரும்பயிர் வந்து கருது வர ஸ்டேஜும் இந்த பூச்சி வந்து தாக்கும். மகசூல் பார்த்திங்கன்னா இதனால் வந்து 5-லேருந்து 20-25% வரைக்கும் மகசூல் குறையுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெண்கதிர் இருப்பாங்க, சில பேர் வெண்கதிர் நோய் வந்துருக்கும்பாங்க, அது மாதிரி குருத்து பூச்சி தாக்குதல் தான் வருது. அதுமாதிரி இந்த புழுவை பார்த்தீங்கன்னா பழுப்பு கலரில் இருக்கும், பழுப்பு கலர்ந்த மஞ்சள் கலரில் புழு இருக்கும், அதோடய தலை வந்து லேசான கருப்பான கலரில் அது புழு இருக்கும். இந்த புழு வந்து காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி விளக்கு பொறி அமைக்கனால வந்து இந்த பூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அந்த பூச்சி வந்து நைட் டைமில் வந்து விளக்கு வெளிச்சத்துக்கு வந்து வரும், அதனால் சோலார் விளக்கு பொறி வைக்கும் போது அதில் வந்து விளக்கு பொருளில் வந்து விழுந்து அந்த பூச்சி இறந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இலை முனியில் பார்த்திங்கன்னா இந்த முட்டை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இலை நுனி மேலே தான் வந்து முட்டை விட்டு அப்படியே ரோமத்தால் மூடி வச்சுருக்கோம் அந்த முட்டையை. அது மாதிரி நம்ம வந்து நுனியை கிள்றதுனால அந்த முட்டையை வந்து அழிச்சிடலாம் மேக்ஸிமம். அது மாதிரி நம்ம இது பண்ணிடலாம். இதில் அதிகபட்சமாக பொருளாதார சேதங்கள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மருந்து பார்த்திங்கன்னா கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு SP4 சொல்லுவாங்க, அது வந்து 250-300 கிராம் ஒரு ஏக்கருக்கு போதும். அப்படி இல்லைன்னா குளோரிபெரிபாஸ், அது வந்து 400 மில்லி ஏக்கருக்கு. அதுமாதிரி மோனோகோட்டோபாஸும் தெளிக்கலாம், அதுவும் 400 ml ஏக்கருக்கு தெளிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது தெளிச்சாதான் கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மருந்தோடு வந்து ஒட்டுப்பாசை கலந்துக்கிட்டு தெளிக்கும் பொழுது சுத்தமான கண்ட்ரோல் கிடைக்கும் நமக்கு. அதுமாதிரி குளோரோண்டோடிபுரோல் கோரஜன்பாங்க, அது வந்து ஏக்கருக்கு வந்து 60 ml யூஸ் பண்ணணும். இந்த இருக்கு பார்த்திங்கனா அந்த புழு பழுப்பு கலந்த மஞ்சள் கலரில் இருக்கும், அப்படியே லைட்டான பழுப்புல அப்படி மஞ்சள் கலர்ந்த கலரில் இருந்தால் புழு தாக்கப்பட்ட குருத்தை வந்து பிரித்து பார்க்கும்பொழுது உள்ளே வந்து இந்த புழு இருக்கும், இந்த மாதிரி புழு தான் இருக்கும். இதான் வந்து குருத்து பூச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.